The art of loving. காதலிப்பது எப்படி? காதலில் சொதப்புவது எப்படி? ஒழுங்க காதல் எப்படி? பெண்களுக்கான சைக்காலஜி வேற, ஆண்களுக்கான சைக்காலஜி வேற. இது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. மனுஷங்க தானே, எல்லாரும் ஒரே மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. பெண்களை பத்தி ஆண்களுக்கு புரியணும், ஆண்களை பத்தி பெண்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இனிமேல் ரெண்டு பேருக்குள்ளேயே அன்பு மட்டும்தான் இருக்கும், சண்டை சச்சரவு வரவே வராது. ஒரு பெண் குழந்தை ஒரு ஆஸ்பத்திரியில பிறக்குது. உங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுங்க ஆஸ்பத்திரியில. பிறந்த உடனே என்ன பேசுறாங்க? ஆனா பெண்ணா கேக்குறாங்களா? பொங்கலை குழந்தை அப்படி சொன்னோடனே அப்படியா அப்படின்ட்டு அந்த அம்மா அப்பா பார்த்து எல்லாரும் கேக்குறாங்க. செலவு வச்சிருச்சா? இனி அதெல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா சில வார்த்தையும் சொல்றது செலவு, இனிமேல் பணம் கம்மியா செலவு பண்ணணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பொறுப்பு வந்துருச்சு அப்படி சொல்றாங்களா? போன் பண்ணி சொல்லுவாங்க, இங்க பாருங்க எனக்கு வந்து பொம்பளை குழந்தை பிறந்திருக்கு. சொன்ன உடனே அந்த பக்கத்துல அப்படியா மருமகன் பிறந்துட்டாளா? மருமகன் பாத்தீங்கன்னா அடுத்து கல்யாணம் பத்தி பேச்சு. ஒரு குட்டி பையன் வருவான் அந்த ஆஸ்பத்திரியில, யாராவது வருவாங்க, ஒரு குட்டி பையனை கூப்பிட்டுருவாங்க. ஏ வாடாங்க, உனக்கு முறை பொண்ணு பிறந்திருக்கு பாரு, கட்டி போற பொண்ணு. அன்னைக்குதான் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு ஆனா பெண்ணான் கூட தெரியாது. பேசுறது போய் சத்தனி கல்யாணத்தை பத்தி தான். ஒரு பெண் பிறந்த செகண்ட்ல இருந்து அந்த பெண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம் வார்த்தை தான். கல்யாணம், புருஷன், மாமியார் வீடு, குடும்பத்தை பார்க்கணும், இப்படி ஒவ்வொரு செகண்டும் பேசப்படுது. எப்போ? அந்த குழந்தை தன் குழந்தை பொண்ணுன்னு தெரியாத காலத்துல இருந்து. நீங்க செக் பண்ணி பாருங்க, அந்த முதல் நாள்ல இருந்து பேசுற பேச்சு அத்தனை கல்யாணத்தை பத்தி தாங்க. ஒரு ஆம்பளை குழந்தை பிறப்பா கல்யாணத்தை பத்தி பேச மாட்டாங்க, பாத்துக்கீங்களா? பிறந்த உடனே ஆனா ராஜா வாரதா சிங்க கட்டிட்டு அவருக்கு கடன் இருக்கும். அந்த அப்பா அம்மாக்கு கடன் தீங்கிறதுக்கு பையன் வந்தானா? இழிச்சவன் தானே பையன், நீங்க கடன் அடைக்க மாட்டீங்க, பையன் வந்து அடைக்கணும். இந்த கடன் சுமை ஏற்றிடுறது உடனே பிறந்த குழந்தைக்கு. ஒரு கேஸ் வந்துட்டு இருக்கோம், பையன் பிறந்துட்டானா, வக்கீலுக்கு முடிச்சு கேஸ் ஜெயிச்சிருவேன், அது கேஸ் சும்மா இருக்கும். ஒரு பையன் பிறந்தா அவருக்கு அக்கா இருக்கிறாரு. அப்பா இப்ப நாலு அக்கா இருந்துச்சு, முதலே நாலு பொண்ணை பத்து வச்சிருப்பாங்க. ஒரு பையன் அப்பா இப்ப இங்கேயோ பையன் பிறந்துச்சு, நாலு பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவான். பழைய உடச்சிருக்கு. அப்பதான் அந்த பையன் பிறந்திருக்கான், அவனுக்கு பையனே தெரியாது. உடனே அவன் தலையில கடன், வக்கீல் கேஸ், நாலு அக்காவோட கல்யாணம் எல்லாத்தையும் தலையில போட்டுருக்கு. கேட்டு பாருங்க, யாரு வந்தாலும் அந்த குழந்தை பிறந்த இடத்துல அப்புறம் டாக்டரா வக்கீலா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க? உங்க பையன் பிசினஸ் பார்க்க, உங்க பிசினஸ் பாக்குறதுக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு, இப்படிதான் பேசுறாங்க. எந்த ஒரு ஆம்பளை பிறந்தா அந்த ஆம்பளோட வார்த்தை அந்த காதுல கல்யாணங்கிறது கேட்கறது ரொம்ப கம்மிங்க. வசதி, வாய்ப்பு, வீடு, பங்களா, கடன், பொறுப்பு, இதை பத்தி தான் அதிக வார்த்தைகள் காதல விழுகுது. இப்படிதான் ஒரு ஆண்கள் சமுதாயத்தில் வளர்க்கப்படுது. பெண்களுக்கு கல்யாணம், குடும்பம், புருஷ இப்படி வளர்க்கப்படுது. அப்போ இந்த சைக்காலஜி வேற மாதிரி தான் இருக்கும், இந்த சைக்காலஜி வேற மாதிரி தான் இருக்கும். இதுதாங்க காரணம். இயல்பாவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சைக்காலஜி இருந்தாலும் இந்த சமுதாயத்துடைய அந்த வளர்ப்பு இல்லைங்களா, அது ஒரு மேஜர் ரோல், அது ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். ஒரு பொம்பளை குழந்தை வீட்டில் ஒரு பத்து ரூபாய் தொலைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், எப்படி தெரியுமா திட்டுவாங்க? ஏண்டி பத்து ரூபாய் தொலைச்சி வந்து நிற்கிறியே, நாளைக்கு புருஷன் வந்தான்னா அடிப்பான், மாமியார் திட்டுவா, அப்படிதான் திட்டுறாங்க வீட்டில். அதான் நடந்துட்டுருக்கு. இதே ஒரு பையன் ஒரு பத்து ரூபாய் தொலைச்சிட்டு வந்துட்டா, டே நாளைக்கு ஒரு பொண்டாட்டி வந்து அடிப்பாடான்னு யாரும் திட்டினதே இல்லை. ஆனால் அடிவாங்க நமக்கு தானே தெரியும் பிரச்சனை. அந்த மாதிரி திட்டுறதே இல்லை. பார்த்துருக்கீங்களா எப்படி திட்ட வந்தீங்களா? வேண்டாம், இந்த மாதிரி பத்து ரூபாய் தொலைச்சிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணுவ, எப்படி சொத்தை காப்பாத்துவ, திட்டுறது கூட அபீஷியலா திட்டுவாங்க. இங்க திட்டுறது கூட அந்த குடும்பம் ரீதியாக திட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா இப்படி நிறைய உதாரணம் சொன்னாங்க. கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, பெண்கள்
24 பிறந்ததுல இருந்து தா யாருன்னு தெரியாத காலத்துல இருந்து புருஷன் மாமியாரு கல்யாணம் அப்படின்னு மைண்டை டியூன் பண்ணி ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி வளர்த்திட்டு வந்துட்டாங்க. ஆண்களை பிஸ்னஸ் திறமை கடன் அடிக்கிறது பொறுப்புன்னு அப்படி டியூன் பண்ணி வளர்த்தி வந்துட்டாங்க. இந்த ரெண்டுக்கும் உள்ள சண்டை தான் புருஷன் கொண்டாட்டிக்குள்ள சண்டை, அவ்வளவுதான். அப்போ ஒரு பெண்ணுடைய மொத்த கனவு எழுதுறீங்களா, புருஷன் குழந்தை குடும்பம் இவ்வளவுதான், மற்றெல்லாம் பொம்பளைக்கு தெரியாது. ஒரு ஆம்பளைக்கு மொத்த கனவும் பிஸ்னஸ் கெரியர் குடும்பம், அதை பத்தி யோசிப்பாங்க. வீடு எப்படி வாங்கணும், கார் எப்படி வாங்கணும், எப்படி திறமையா பிஸ்னஸ் பண்ணணும், நாளைக்கு என்னவா வரணும், ஆசீர்வாதியா வரணுமா, சினிமா டைரக்டரா வரணுமா, இப்படி கெரியர் சொல்லுவாங்க இல்லைங்களா. தொழில், தொழிலுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்படி வாழ்ந்துட்டு வருதுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, ஏற்கனவே மனசு புத்தின்னு பேசணும் பாத்தீங்களா. ஆண்கள் புத்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரியே வளர்ந்துருவாங்க, பெண்கள் மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி வளருவாங்க, அவ்வளவுதாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசு பிடிச்ச காரியம் செய்யறதுல அது அவங்க சந்தோஷம், புத்தி அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க. ஆண்கள் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, மனசு பிடிச்ச மாதிரி வாழ மாட்டாங்க. அதாவது ஆண்கள் எல்லாம் அசிங்கமா இருக்காங்க, பெண்கள் எல்லாம் அழகா இருக்காங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பாருங்க, அழகா இருப்பாங்க. அந்த மனசு முதல் தெரியும், எல்லாம் பிசினஸ் பண்ணி 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 நிறைய கொடுக்குமே சொத்து இருக்கு, மூச்சு பார்த்தா கன்றாக இருக்கீங்க, அத்தனை புத்தி யோசிச்சு யோசிச்சு வச்சு மூச்சு அப்படி இருக்கும். இவங்களால கவலை இல்லை, ஜாலியா இருக்க வேண்டியதான், மனசு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, மனசு அழகா உடம்பு அழகா இருக்குது. இவ்வளவுதான், இது இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்படி வளர்ந்துட்டு வர்ற இந்த ரெண்டு தனித்தனி மனிதர்கள் ஒன்னு சேர்ந்து வாழும் பொழுது ஒத்து வர்றதில்லை. ஒரு பிசினஸ் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்காரு, மனைவி குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் அதிகம் பண்ணுவாரு, இப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டு பாரு, இந்த வீடு எப்படி வாங்கலாம், வீடு கட்டலாம், அது கவனமே தான், வீடு அது இது யோசிச்சுட்டு பாரு. உடனே என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் குழந்தை வீடு மாமியார் இதை பத்தி யோசிச்சுட்டு பாரு. இதை முக்கியத்துவம் என்னன்னு தெரியுங்களா, ஒரு ஹஸ்பண்ட் அவருக்கு ஒரு பிசினஸ் சூப்பர் பிசினஸ் கிடைச்சிடும். ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டாங்க, 10 கோடி ரூபாய் தான் இந்த பிசினஸ் நீங்க சைன் பண்ணிடலாம்னு. இந்த ஹஸ்பண்டோட கனவு அது, இந்த பிசினஸ் உடனே என்ன பண்ணுவாரு, டக்குன்னு புத்தி தானே, புத்தி பயன்படுத்தி ஓகே இந்த பிசினஸ் செய்யறோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வருவாரு. வந்துட்டு வைஃப் சொல்லுவாரு, ஹாய் வணக்கம், குட் நியூஸ் சொல்லுங்க, என்னங்க, நான் புதுசா ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு பிசினஸ் சைன் பண்ண போறேன், ரொம்ப சந்தோஷங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன், நம்ம சொந்த வீட்டுக்குள்ளே இந்த வீடை விற்க போறேன். அட்டி செருப்பால யார் வீட்டை யார் விற்கிறது, திருப்பி திட்டுவாங்க. ஏன், ஒரு பெண்ணுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அதை அவங்க உலகமா மாத்திக்கலாம். அந்த வீடு தான் உலகம், ஒவ்வொரு செங்கல் ஒவ்வொரு ஆணி தேய்ச்சி தேய்ச்சி தொடச்சு தொடச்சு கனவு அவங்களுடைய மனசு, அதுல உயிர் அந்த வீட்டுல இருக்கும். ஏன்னா பெண்ணுடைய மனசு அப்படிதான், அந்த வீடு தான் சொர்க்கம், அந்த வீடு அவங்களோடது சொந்த வீடு. பார்த்து பார்த்து வச்சிருக்கிற வீட்டை நாளைக்கால விற்கிறோம்னா ஒத்து வருமா வராதா, இருந்து வீட்டை விற்கிறது நின்றுப்பாரு. ஏன்னா இவர் புத்திசாலி, இவங்க மனசால மனசு பிடிச்ச மாதிரி வாழ்றாங்க. இவர் சொல்லுவாரு, என் பொண்டாட்டி வீட்டை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான், என் முன்னேற்றத்தில் அவதான் பாதிப்பா இருக்கிறான் அப்படின்னு. பாதிப்பு இல்லை, அதை அவர் முடியாது. இவங்க யோசிப்பாங்க, என்ன ஒரு பைத்தியக்காரனா இருக்காரு, பிசினஸ் பண்ண சும்மா இருங்க, நான் சோறு கொடுங்கம்மாங்க, நீங்க ஒன்றும் பிசினஸ்ல பண்ணி ஒன்றும் கிளிக் எல்லாம் வேண்டாம், பேச வீட்டில் உட்காருங்க, நான் எங்க அம்மா வீட்டில் சொல்லி காசு சாப்பாடு போடுறேன், சும்மா இருங்க, அவனுக்கு பிசினஸ் எல்லாம் அவங்க பிடிக்காது. நீங்க என்ன பிசினஸ் பண்ணுங்க பண்ணாம இருக்க, பட் வீட்டுக்குள்ள ஒரு பொருள் வந்தா அந்த பொருள் அது கொண்டாட்டி வருது. ஒரு நகை வாங்கி கொடுத்துட்டீங்களா, கொடுத்தா மறந்துடணும், நாளைக்கு பிசினஸ் என்ன பண்ணலாம் அழகழகா யோசிக்கல கூடாது, யோசிச்சீங்கன்னா பிரச்சனை வருது, புரிஞ்சுங்களா. ஒரு பணம் பிசினஸ் வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள வரவே கூடாது, தனியாக அங்கே அக்கௌண்ட் அக்கௌண்ட் இருக்கணும், வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா கொண்டாட்டி வரணும், தொடக்கூடாது, அவங்க அனுமதி இல்லாம ஒண்ணும் பண்ணக்கூடாது, அவங்க விருப்பட்டா மட்டும்தான் தொடரணும். இங்கதாங்க பிரச்சனை முதல் முதல் ஆரம்பிக்குது. இவரு புத்திசாலித்தனமா பிசினஸ் பத்தியே யோசிச்சு வச்சு பண்ணிட்டு இருப்பாரு,
அதுல கைய வச்சா இவரு பிடிக்காது. இந்த ஒய்ஃப்களுக்கு வீட்டுல கை வச்சா பிடிக்காது. அப்ப ஒவ்வொருத்தரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுமா? அப்ப என்ன பண்ணணும்? எந்த பெண்களும் ஆம்பளையோட பிசினஸ்ல கை வைக்கவே அவங்க வச்சாங்க போவோம். எந்த ஆம்பளையும் வீட்டில் இருக்கிற நகை, காரு, வீடு, இடம், பேங்க் பேலன்ஸ், டெபாசிட் இதுல தொடவே கூடாது. அது தனி, இது தனின்னு ஒரு கோடு போட்டுட்டு ரெண்டு பேரும் வாழ்ந்து பாருங்க, உங்களுக்குள்ள எந்த ஒரு சிக்கலும் வராது. ஏன்னா ஒரு ஆம்பளைக்கு என்ன தெரியுமா பிடிக்கும்? திறமை, மதிப்பு, மரியாதை, பிசினஸ், இதெல்லாம் பிடிக்க விஷயம். பெண்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. ஜாலியா இருக்கணும், அன்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், திறமையா இருக்கணும்னு அவங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அதனால ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேங்க, இதை புரிஞ்சுக்கிச்சுன்னா இனிமேல் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வராது. பிசினஸ் தனி, குடும்பம் தனின்னு பிரிச்சுட்டு பெண்கள் பிசினஸ்ல கைய வைக்காதீங்க. ஆனா இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இவர் 30 வருஷமா கஷ்டப்பட்டு பிசினஸ் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு ஒரு ஊர்ல, பெரிய பெரிய கஸ்டமர்லாம் பிடிச்சு. இந்த பெண்ணுக்கு அந்த ஊரை விட்டு அம்மா வீட்டுக்கு போகணும்னு மனசுக்கு பிடிச்சிடும். நான் சொன்னா பெண்களுக்கு மட்டும் மனசுக்கு ஒரு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கிறது என்ன வேணாலும் செய்வாங்க. மனசுக்கு பிடிச்சா என்ன வேணாலும் சந்தோஷமாவும் செய்வாங்க, கெடுதலும் பண்ணுவாங்க. அப்போ இவங்க முடிவு பண்ணிடுவாங்க, இவரை எப்படியாவது கூப்பிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட முடிவு பண்ணிட்டாங்கன்னா தீந்தீங்க, செத்தீங்க. இந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ற குழந்தைகள் சொல்ல பாத்தீங்களா, அந்த குரூப்ல அந்த பெண்கள் வருவாங்க. எப்படி தெரியுமா? அவங்க மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை பத்தி ஏன் பேசிட்டே இருப்பாங்க, அதை லிஸ்ட் போட்டே இருப்பாங்க. ஏங்க இந்த ஊர்ல ஒண்ணுமே சரியில்லைங்க, கிளைமேட்டே சரியில்லைங்க, எனக்கு காசு காய்ச்சலா வருதுங்க, பொய் சொல்லுவாங்க. எப்படின்னா அவங்களுக்கு அம்மா வீட்டுக்கு போகணும், அதுக்காக லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாவது நடக்கிற வரைக்கும் எங்க பக்கத்து வீட்டுல திருடு போயிருச்சுங்க நம்ம வீட்டுல, காரணம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆம்பளை என்னைக்காவது வச்சு போ வீட்டுக்கு போனான்னு போவான் அப்பா அது வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒருவேளை இந்த ஊர் பிடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போலான்னு சொன்னீங்கன்னா பாயிண்ட்ஸ் இவங்களுக்கு பிடிச்சிருச்சா பிடிக்கலையா மட்டும்தான் பிரச்சனை. லிஸ்ட் போட்டுருவாங்க, இந்த ஊர் எவ்வளவு நல்லா இருக்குங்க, பக்கத்து திருடிட்டாங்க, பக்கத்துல திருட்டாங்க, அப்படி திருட மாட்டாங்க, இப்படி பாத்தீங்கன்னா அப்படியே உருட்டா மாறிடுவாங்க. குழந்தை எப்படி டக்குன்னு அம்மாட்ட போகும், திருட்டு அப்பாட்ட போகும், ஒரே செகண்ட் தான் போடின்னு போகும், திரும்பி போடான்னு வரும். பாத்திருக்கீங்களா குழந்தை பண்றதெல்லாம் பிடிச்சா இருக்கும், பிடிக்கலாம் போயிட்டே இருக்கும். நம்ம சொல்லுவோம் ஒரு நாள் ஃபுல்லா கூட விளையாண்டுருக்கோம், நம்ம கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லா குழந்தைய விளையாண்டுருப்போம், ஒரே செகண்ட் போட அப்படின்னு போயிடும் பாத்துக்கு வந்து அழுதும். ஏன் அதுக்கெல்லாம் தெரியாதுங்க, மனசுக்கு பிடிச்சிக்க. அதே மாதிரி பெண்கள் வந்து மனசுக்கு பிடிச்சா அதுக்காக என்ன வேணாலும் செய்யற குரூப். ஆண்கள் புத்திக்கு நல்லது பிடிச்சுன்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ற குரூப், இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கிறீங்களா, ஆம்பளை பிசினஸை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணுங்க எனக்கு தெரியாதுன்னு முதல்ல சொல்லுவாங்க. மரியாதையா கேட்கலன்னா செய்ய வைப்பாங்க, எதையாவது பண்ணி அதையாவது பண்ணி பாயிண்ட் சொல்லி அதை பண்ணி இது பண்ணி இப்படியா பண்ணி இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த இடம் மாறணும். தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. ஆம்பளை பொறுத்த வரைக்கும் உங்க பிசினஸ் தாங்க உலகம். வேற என்ன சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கு பேசும்போது, ஏங்க உங்களுக்கு உலகத்திலே ரொம்ப பிடிச்சது என்னங்க, ஆம்பளை சொல்லுவாங்க நீ தான் தங்க முடியும் அத்தனை போய் அவங்களுக்கு பிசினஸ் தான் பிடிக்கும். அவங்க ஒரு நாள்ல அதிகமா யோசிக்கிற விஷயம் பிசினஸ். எப்பாவது ஃப்ரீயா இருக்கும்போது நமக்கு ஒரு பொண்டாட்டின்னு கொஞ்சமா நினைச்சுக்குவாங்க அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணுவீங்க, 24 மணி நேரம் யோசிக்கிறது புருஷனை பத்தி தான். ஃப்ரீயா இருக்கும்போது சமையல் மேல் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வித்தியாசம், இதை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நான் ஆம்பளையும் தப்பு சொல்ல, பெண்களையும் தப்பு சொல்லுங்க, புரியல என்னமோ ஒண்ணு புரியல, அது புரிஞ்சா போதும். அப்போ பெண்கள் ஆண்களுடைய பிசினஸ்ல கைய வச்சா பிடிக்கவே பிடிக்காதுங்க. வேண்டாம் அவங்க முன்னால ஏதோ பொண்டாட்டி கோவப்படக்கூடாதுக்காக ஏதோ பேசுவாங்க, தவிர உள் மனசுக்கு பிடிக்காதுங்க. அவங்க சொந்தமா பிசினஸ் பண்ணணும், திறமையை காட்டணும், அட்வைஸ் பண்ற கூட எந்த அவளுக்கு பிடிக்காது. டெய்லி உட்காந்துட்டு சரி சொல்லுங்க இன்னைக்கு என்ன பிசினஸ் பண்ணீங்க, அதே அப்படி பண்ணீங்க இப்படி பண்ண வேண்டியது அப்படின்னா தப்பா பண்ணிட்டு போறாரு உங்களுக்கு என்ன, அது அவரோட வேலை. பிசினஸ்ல பெண்கள் கை வச்சா ஆண்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி குடும்பத்துல வீட்டுக்குள்ள போட்டுட்டு இந்த போட்டோ எங்க வச்சிருக்கேன் அங்க வைக்கிறது, சரி திருப்பத்துக்கு இங்க வைக்கிறது, வீட்டுக்குள்ள எதையும் பண்ணிடாதீங்க, அது அவங்களுக்கு பிடிக்காது, அது அவங்களோட உலகம். ரெண்டு பேத்துக்கு வேற வேற உலகங்க. இந்த உலகத்துக்கு அவங்க போகக்கூடாது, அந்த உலகத்தை இங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் உங்களுடைய லிமிடேஷன்ஸ் புரிஞ்சு பாருங்க. ரெண்டு பேத்துக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, ஆண்கள்
ஒரு பிரச்சனை மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா தனியா இருந்தா தான் தீர்வு கிடைக்கும். அது ஆண்களுடைய பழக்கம். பெண்களுக்கு மனசுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யாராவது கூட இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் பிரச்சனை தீரும். இதுதான் இங்கேதான் பழக்கம். ஒரு ஆம்பளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, ஆபீஸ்ல பெரிய பிரச்சனை வந்துருச்சு. என்ன பண்ணாரு, வீட்டுல வந்துட்டு சும்மா பார்த்துருப்பாரு, யோசிச்சுட்டே இருப்பாரு, டிவி ஓடிட்டு இருக்கோம். நீங்க நினைச்சிட்டு டிவி பாக்காரு, டிவி பார்க்க மாட்டாரு, இவரு பார்த்து யோசிச்சுட்டு இருப்பாரு, டிவி எல்லாம் ஓடிட்டு இருக்கோம், ஏமாத்துவாரு, டிவி பார்க்கணும் ஏமாத்துவாரு, யோசிச்சுட்டு இருப்பாரு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யோசிச்சுட்டு இருப்பாரு. புக் பேப்பர் படிக்கிற மாதிரி பேப்பர் வச்சிருப்பாரு, பேப்பர்ல படிக்க மாட்டாங்க, உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கிறக்காக இதை நடிப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒரு ஆணுக்கு மனதில் ஒரு பிரச்சனை வந்தா அது அவரே யோசிச்சு 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 தனியா உட்காந்து யோசிச்சு 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 தீர்வு எடுக்கிறது தான் பிடிக்கும். அப்படி தீர்வு எடுத்தா தான் அது சரியா வரும். இது ஆண்களுடைய சைக்காலஜி. பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா தனியா உட்கார மாட்டாங்க, யோசிச்சு தீர்வு எடுக்க மாட்டாங்க, யாராவது கூட வேணும், பேசிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி ஆயிப்போச்சு, அந்த மாதிரி ஆயிப்போச்சு, அப்படி ஆச்சு, பேசி 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 பெண்கள் பேசும்போது தீர்வு கிடைக்கும். எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கோ அவ்வளவு பேச்சு பேசுவாங்க பெண்களுக்குங்க. பேசும் பொழுது அந்த பிரச்சனையை பத்தி இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, நீங்க சும்மா உட்காந்துருங்க, இவங்களே பேசி இவங்களே முடிவெடுத்து இவங்களே பிரச்சனை தீர்த்து ஓடி போயிடுவாங்க. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், பாத்துருக்கீங்களா, சும்மா ஒரு ஆள் உட்காந்துருந்தா போதாங்க. என்ன செய்யுமா, நேற்று இது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படிமாங்க, நம்ம அடியா சொல்லி யோசிப்போம், கரெக்ட் இல்ல, இப்படிதான் பண்ணணும், அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லி அவங்களே பேசி முடிச்சுட்டு அவங்களே போயிடுவாங்க. நீங்க சும்மா உட்காந்துருந்தா போதும். இது பெண்களுடைய சைக்காலஜி. ஆண்களுக்கு யாரும் பேசக்கூடாது. அவங்க ஏதாவது யோசிக்கும் பொழுது யாராவது குறுக்கு குறுக்க நை நைன்னு பேசினா அவங்க யோசிக்கவே முடியாது, முடிவெடுக்க முடியாது, கோபம். இதுதான் சைக்காலஜி. இது புரியாத பிரச்சனை வருது. இந்த விஷயம் புரியாம பல பேருக்கு பிரச்சனைங்க. ஒரு பொம்பளைக்கு ஒரு பிரச்சனை வந்துடும் மனசுக்குள்ள, ஆமாம் என்ன பண்ணுவாரு, புரிஞ்சுக்குவாரு, நம்ம கொண்டாட்டி கோபமா இருக்கு, அவர் பிரச்சனை வந்து என்ன பண்ணுவாரு, இவர் நினைச்சுக்கிறாரு இவருக்கு ஒரு பிரச்சனை வந்தா தனியா இருந்தா தீர்வு கிடைக்குமா, இவர் நினைச்சுக்கிறாரு. பெண்களும் அப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எப்ப பெண்களுக்கு மனசுல பிரச்சனை இருக்கோ வேணும்னு போய் சொல்லிட்டு, ஏமா நீ வீட்டுல இரு, அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வேணும்னு போயிட்டு இவங்க நினைச்சுக்கிறாங்க, இந்த பொம்பளை தனியா வீட்டை விட்டுட்டா இவளா யோசிச்சு முடிவெடுத்து அமைதியாயிடுவான்னு நல்லது பண்றதா நினைச்சு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இம்பார்ட்டன் மீட்டிங் சொல்லிட்டு எங்கேயாவது ஃப்ரெண்டுகள் போய் மொக்க போட்டுருப்பாங்க. இவங்க நினைச்சுக்காங்க மனசுக்குள்ள, என் பொண்டாட்டி தனியா விட்டு விட்டேன், அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, தீர்ந்து போயிடணும். அப்பதான் கோபம். இது வரைக்கும் நீ எங்க கூட இல்ல, பிரச்சனை இருக்கும்போது எங்க போற, நீ எனக்கு பிரச்சனை இருக்கு, நீ போய் ஃப்ரெண்ட் வெளியே சும்மா கதை பேசிட்டு இருக்கியா அப்படின்ட்டு கோபருங்க. ஆனா பெண்கள் கோபுற நியாயம் இல்ல. ஏன்னா ஆண்கள் உங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சுதான் ஓடி போறாங்க. ஏன்னா இவங்களோட இயல்பு படி, இவங்க என்ன ஆகும், தனியா உட்காந்துட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, கூட ஆடுறதால பேசி பேசி தீர்க்க முடியும், தீர்க்க முடியாம கஷ்டப்பட்டு வரும்போது இன்னும் பெரிய பிரச்சனை உட்காந்துருப்பாங்க. இது அங்க மாட்டிக்குதா, அங்க பிரச்சனை வருதா. அடுத்தது, ஆம்பளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா அவர் யோசிச்சுட்டு இருப்பாரா, இந்த பொம்பளை என்ன பண்ணுவாங்க போய் கேட்பாங்க, ஏங்க என்னமோ யோசிச்சுக்கு என்ன சொல்லுங்கன்னு அவர் சொல்லுவாரு, ஒண்ணு இல்லை மாணவ மோடி போய் சமையல் போயிடுவாங்க, இவருக்கு வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு, ஓடி வருவாங்க, ஏங்க நீங்க ரொம்ப நேரமா எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க, இவர் சொல்லுவாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்பாமா, இவரு சமையல் போயிட்டு இவருக்கு என்னமோ பிரச்சனை இருக்கு, நம்ம கிட்டே சொல்ல மாட்டேங்கிறாரு, ரகசியமா, அப்ப நான் யாரு, கொண்டாட்டி தானே, சொல்ல வேண்டியது தானே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆம்பளைய உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்க யோசிக்கிறாங்கன்னா நீங்க பயப்படாதீங்க, பொம்பளை பயப்படுறது தெரியுமா, நமக்கு தெரியாம இது ரகசியமா நடக்குது போடுது, யோசிக்கிறாங்க பிரச்சனை. அவங்க ரகசியம் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க, அதுக்கு வெட்டியா போய் எதையாவது குட்டி விஷயத்த போது யோசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க அதுக்கு கவலை போடுங்க. ஆபீஸ் ஒரு பையன் வேலைக்கு லீவ் போட்டுருப்பான், அங்கே லீவ் போட்டானே, இது என்ன அதை யோசிச்சுட்டு இருப்பாங்க, அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கங்க, ஆண்கள் ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட பேசுறாங்க அப்படின்னா என்னதி பார்த்தோம், நீங்க போய் கேக்குறீங்க ஒரு பிரச்சனை இருக்காங்க, அவங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னதி பார்த்தோம், இந்த பிரச்சனையை என்னாலேயே தீர்க்க முடியும், இது ஒரு சாதாரண பிரச்சனை தான், எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தனிமையா கொடுத்தீங்கன்னா நான் யோசிச்சு முடிவு பண்ணிடுவேன், இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, இது தெரிஞ்சு ஒண்ணும் பண்ண போறதில்ல, பிளீஸ் என்ன கொஞ்சம் ரெஸ்ட் கொடு, ஓய்வு கொடு, தனிமை விடுன்னு கெஞ்சலாக தப்பா மணிக்கிறது ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆம்பளை எப்ப வாய விட்டு கொண்டாடிக்கிட்ட, ஏமா இந்த மாதிரி ஒரு செக் ஒன்று பவுன்ஸ் ஆயிடுச்சா, கேஸ் போட்டுறவங்களும் பயமா இருக்குன்னு எப்போ ஒரு ஆம்பளை தன் பிரச்சனையை கொண்டாட்டிக்கிட்ட வாய திறந்து ஓப்பன் பண்றாரோ
என்ன தெரியுமா அர்த்தம், என்னால முடியல, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன், நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்த ஐடியாவே தெரியல, என்ன பண்றது தெரியல, பிளீஸ் ஹெல்ப் பண்ணுன்னு கெஞ்சலாம் நடந்துக்காதாங்க. ஒரு ஆம்பளை அவ்வளவு சீக்கிரத்தில் வாயை திறக்கவே மாட்டாங்க, நீங்க புரிஞ்சுக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, நீங்க தப்பாலும் நினைக்காதீங்க, அவங்களால ஒண்ணும் கிடையாது. அவங்களோட புத்தி அப்படித்தான், தன்னால முடியலன்னு மட்டும்தான் ஒரு விஷயத்த பிரச்சனை வெளியே பேசுவாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எத்தனையோ விஷயம் நடந்திருக்கும் இல்லையா, அதை வந்து பொண்டாட்டிக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்க வாய் திறந்து எந்தெந்த பிரச்சனையும் சொல்றாங்களோ அதெல்லாம் அவங்க முடியலன்னு அர்த்தம். எது முடிஞ்சதோ திறமையை சாஸ்டாங்களோ விட்டுருவாங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்க, காலையில நைட் வரைக்கும் நடந்த அத்தனையும் ஒப்பிப்பாங்க. அப்படி போனாங்க, இங்கே வந்தாங்க, அந்த உடலுக்கு பேக் எடுத்துட்டு போனா திடீர்னு பேக் பிடிச்சு போச்சுங்க, தைச்சிட்டு வந்தாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு எதுக்கு, சரி பிடிச்சு போச்சுங்க, அப்புறம் போனுங்க, அஞ்சு வெள்ளிங்க தைச்சிங்க, அப்படி இப்படிங்க. கால் எந்திரிச்சு நைட்டு சா படுக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயத்தையும் புருஷன்கிட்ட ஒப்பிச்சா சந்தோஷம். இவருக்கு பேசாம இருந்தா சந்தோஷம், புரிஞ்சுக்கங்க. பெண்களுக்கு பேசினா சந்தோஷம், ஆண்களுக்கு பேசாம இருந்தா சந்தோஷம். இதுக்கு என்ன ஆகுது, இது ரெண்டுக்கு நடுவில் சண்டை வருது. நம்ம மட்டும் எல்லாமே வளர்கிறோம், இது ஒண்ணுமே வளர மாட்டேங்குது. அந்த புத்தி அப்படிதான் இது சொல்லும், என்ன சும்மா நைய நைன்னு பேசுறேன், நானும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். இவர் நினைச்சுக்காரு, நாம என்ன டெய்லி காலத்துல நைட் அடி நடத்தல சொல்லி சொல்லி போர்டிக்கமா, சும்மா தான் இருக்கோம். இவையே போர்டிக்கல் அவன் நினைச்சுக்காரு. உங்களுடைய இயல்பு வேற, இவங்க இயல்பு வேற, அவ்வளவுதான். இது புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுவோம், சண்டை வராதுங்க. அங்க அன்பு மட்டும்தான் வரும், புரியல. சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோம்னா ஹஸ்பண்ட் வந்தோம்னா பொண்டாட்டி வருவாங்க, வந்துட்டு எங்க வந்துட்டீங்களா, என்ன தெரியுமா, காலையில கீரைக்காரி வந்தாங்க, வந்துட்டு நான் 100 ரூபாய் கேட்டாங்க, நான் சொன்ன நேரத்தை கொடுத்துட்டேங்க, அவன் இல்லைன்னு சாதிக்கிறாங்க, நான் உண்மையில நேரத்தை கொடுத்துட்டேங்க, அவன் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு கதை பேசுவாங்க. இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் கேட்டே இருப்பாரு, ஏய் நிறுத்து, இனிமேல் நாளை காலைல நான் அந்த கீரைக்காரன் பேசுறேன், இனிமேல் அந்த கேட்க வாங்காத, அப்படி இப்படின்னு பேசுவாரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, உங்களை எல்லாம் ஐடியாலாம் ஒன்றும் கேட்கல, நான் பேசுறத கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி திறமையை சால்வ் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டாங்க. உங்ககிட்ட ஐடியாலாம் கேட்கல, உங்க புத்திசாலி நம்ம நம்மளதே கிடையாது, ரொம்ப புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்லுவாங்க, நீங்க கேட்கணும் அவ்வளவு, அதுக்காக உங்க வச்சிருக்காங்க. ஐடியா வந்து கிடையாது, இந்த ஆம்பளைக்கு ஐடியா கொடுத்து கொடுத்தே மாட்டிக்குவாங்க. இந்த அம்மா அந்த கேட்காரி வந்து பேசிட்டு இருப்பாங்க, இவரு இவரு 10 நிமிஷம் பேசுவாரா, அந்த பொம்பளை கோவம் வரும், உனக்கு ஐடியா நான் கேட்டேன் அதை முடிஞ்சு போச்சுல, அந்த நீங்க பேசுறீங்கல்ல அந்த 10 நிமிஷம் கோபமா உட்காந்துருப்பாங்க, அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகும், அவங்க ஐடியா சொல்லிட்டு வருவாங்க, மிஸ் ஆகும், உட்காந்துருப்பாங்க. சரி நீங்க ஐடியா சொல்லுவீங்க, கேட்கல மாட்டாங்க, அப்புறம் அடுத்து அதை நீங்க முடிச்சிருக்க ஐடியாவில் அதை கேட்கவே மாட்டாங்க. அடுத்ததுங்க எங்க அம்மா போன் பண்ணாங்களா ஆரம்பிப்பாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, சின்சியரா வந்துட்டு கேட்டுருப்பீங்க, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு. ஒன்னும் சால்வ் எல்லாம் பண்ண வேண்டாம், இந்த காதை வாங்கி அந்த காதை விட்டா போதும், அவங்க உங்ககிட்ட கன்வே பண்றாங்க அவ்வளவுதான். இப்படி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வந்தோட 30 பிரச்சனையை பத்தி பேசுவாங்க. இந்த ஹஸ்பண்ட் பெரிய புத்திசாலித்தனமா உட்காந்து அதே யோசிச்சுட்டு, ரொம்ப புத்திசாலித்தனமா நாம இந்த கொண்டாட்டிக்கு ஐடியா கொடுத்தா அவ சந்தோஷப்படுவான்னு யோசிச்சு வச்சுட்டேன், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணுனா, இது நினைச்சுப்பாங்க, உன்னை யாரும் ஐடியா கேட்டா, இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ ரெண்டு பெண்கள் பேசி பார்த்துருக்கீங்களா, ரெண்டு பெண்கள் ஒன்னா பேசும்போது இந்த பொம்பளை வாட்டு கதை பேசிட்டு இருக்காது, ஆமாங்கா அப்படிதாங்க, ஆமாங்கா சார் கரெக்டா சொன்னீங்க, இவ்வளவுதான் பேசும், ஒண்ணும் பேசாது. ரெண்டு பொம்பளைக்கு பேசும்போது சந்தோஷமா போவோம், பாத்துக்கீங்களா, ரெண்டு பொம்பளைக்கு ஒன்னா வீட்டுக்கு உட்காந்துட்டு இது வாட்டுக்கு இதுக்காக பேசுவோம், அது வாட்டுக்கு அது கதை பேசுவோம், ரெண்டு பேரும் விளக்கமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அங்கே சில பண்ண மாட்டாங்க, அக்காங்க அப்படிதாங்கா இப்படிதாங்க அப்படிதான், சும்மா அதை எடுத்து விடுங்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ரெண்டு சந்தோஷம் திருத்தி வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால இனிமேல் பொம்பளை வந்து ஆம்பளைகிட்ட பேசினா உட்காந்துட்டு அப்படியா, இவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஒரு மணி நேரம் உட்காந்து பாருங்க, உங்க பொண்ணு தாங்குதாலும் தாங்குவாங்க. அதான் விட்டுட்டு நிறுத்து நாய் புத்தி சொல்லி அத்தி ஒண்ணு, இது புரியலீங்க, இது புரிஞ்சா போதுங்க, ஒண்ணுமே வேண்டாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது தயவு செய்து வெளியே எழுந்து போகாதீங்க, எப்ப பெண்களுக்கு பிரச்சனை இருக்கோ பக்கத்துலயே இருங்க, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க, கூட இருந்தா போதுங்க, கரண்ட்டுங்க, நீங்க கரண்ட் கூட இருந்தா போதும், அவங்க கரண்ட் எடுத்து மேனேஜ் பண்ணி போயிடுவாங்க, பக்கத்துல போட்டு இருங்க, புதுசுமா இருக்கிறேன் பக்கத்துல உட்காருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, உட்காந்துட்டு அவங்களே பேசுவாங்க, நீங்க இப்படி ஆச்சுங்க அப்படி ஆச்சுங்க அப்படி ஆச்சுங்க கரண்ட்டுங்க இப்படி பண்ணாத, அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லி அவங்க விடுபட்டு போயிடுவாங்க, சும்மா டம்மியா இருந்தா போதும், ஒண்ணும் பண்ண வேண்டாம். இது புரியாம ரொம்ப வருஷமா எவ்வளவு கஷ்டப்படுறோம். அதே மாதிரி பெண்கள் ஆண்களுக்கு பிரச்சனை நிறைய பண்றாங்க, இவர் பிரச்சனை உட்காந்துருப்பாரு,
இது போய் சொல்லுவாங்க, எங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டு டென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் யோசிச்சு இவங்களுக்கு என்ன போடுறது பேசலாம் திருப்தி இவங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு அதே திருப்தி நினைச்சிட்டு கேட்டு பக்கத்தில் போயிட்டு அவங்க பிரச்சனை ஆயிரத்தி சொல்லிடுவாங்க. சொன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு எங்க நீங்க அப்படி பண்ணலாங்க இப்படி பண்ணலாங்க அதை பண்ணுங்கன்னு கூட உட்காந்து நையே நையின்னு பேசி நாமளும் சி இந்த பொம்பளை உடனே தொந்தரவு வச்சுன்னு ஏன் எல்லா ஆம்பளைகளும் வீட்டை விட்டு ஓடி போய் ஃப்ரெண்டு கடையில பார்க்கல உட்காந்துறாங்க தெரியுமா, வீட்டுல நிம்மதி இல்லை, நிம்மதினா ஒண்ணு இல்லைங்க. ஆண்கள் அவங்க கிட்ட யாரும் பேசக்கூடாதுங்க, அவங்க புத்திக்கிட்டு அவங்களே பேசி அவங்க வந்து கோகல கட்டின ஆண்கள் வந்து கோகல வாழ்றாங்க, ஆண்கள் ஒரு கோக அதுக்குள்ளேயே இருப்பாங்க வெளியே வரவே மாட்டாங்க. அப்போ ஆண்களுக்கு வீட்டுல எதுவுமே சந்தோஷம், ஒரு ஆம்பளை வீட்டுக்குள்ள வந்தா நீங்க கண்டுக்காம இருந்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க வெளியே போகவே மாட்டாங்க. நீங்க எந்த அளவுக்கு கண்டுக்கிறீங்களோ போவாங்க வெளியே ஓடி போயிடுவாங்க. சொல்லுவீங்க நான் என்ன தப்பு பண்ணேன், வந்தா காபி கொடுத்தா கவனிச்சா கவனிச்சா ஓடி போயிடுவாங்க. ஒண்ணுமே பண்ணாதீங்க, அது பாட்டு சுத்திட்டு இருக்கு வீட்டுக்குள்ள கண்டுக்காதீங்க, சந்தோஷமா இருக்குங்க. அதுங்க நீங்க கவனிச்சிக்கலாம் போக வரும், ஏன் தெரியுமா நீங்க பேசுறீங்க இல்லையா, ஏங்க சமையல் உட்காந்து இருக்கோம் யோசிச்சுட்டு பாரு, முக்கியமான பிரச்சனை யோசிச்சுட்டு பாரு. ஏங்க நான் சொல்லுமா பால் வாங்கிட்டு வந்துட்டீங்களா, கட்டிங் ஆயிருந்தா அந்த யோசிக்கிறது கம் கட்டாயிருந்தா யாருமே வீட்டில் போன் வரும், முக்கியமான மீட்டிங் இருக்கு பார்க்க சும்மா உட்காந்து கலப்பாங்க. இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க இது ஒரு பக்கம். அதனால இனிமேல் ஆண்கள் பிரச்சனையோடு இருக்கும் பொழுது தயவு செய்து பக்கத்துல போகாதுங்க. அந்த மாதிரி நேரத்தில் உங்க ஹஸ்பண்ட் பிரச்சனையோடு இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுன்னா கார் எடுத்துட்டேங்க, நீங்க வீட்டில் இருக்க நான் ஷாப்பிங் பண்ணி ஷாப்பிங் போயிருங்க, பர்ஸ் பிடிக்கிட்டு போயிருங்க, வேலை முடிச்சிருக்கு ஷாப்பிங் போய் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ஆச்சு, அப்போ எவ்வளோ பணம் தருவாங்க. சரி போனா போது பணத்தை கொடுத்து நீ போ, ரொம்ப நேரம் பர்ச்சேஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ ஆண்கள் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பக்கத்தில் போகாதீங்க, நீங்கள் பேசாமல் இருங்க, தயவுசெய்து பயப்படாதீங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் தப்பு பண்ண மாட்டாங்க, குட்டி குட்டி விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் பயமில்லாத. அவங்க எப்போ அந்த விஷயத்தை யோசிச்சு முடிக்கிறாங்களோ அடுத்த செகண்டு உங்களை தேடி வருவாங்க, என்னம்மா என்ன சமையல் பண்ணியிருக்கேன், எப்போ என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னு பக்கத்தில் வந்தாங்களோ அவங்க மனசுக்குள்ள பிரச்சனை தீர்ந்து போயிடுச்சு, அதை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்களை பற்றி யோசிக்கிறாங்க. அப்போ நீங்கள் பேசுங்க போதும். அதே மாதிரி பெண்கள் எப்பாவது மன கஷ்டத்தோடு இருக்கும்போது வெளியே ஓடி போகாதீங்க, கூடவே இருங்க, சும்மா உட்காந்துங்க, அவங்க எல்லாம் சரி பண்ணிக்குவாங்க, அவ்வளவு பிடிக்குங்க அவங்களுக்கு புரிஞ்சுங்களா. அப்போ ஆண்களுக்கு என்ன பிடிக்கும் பெண்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பெண்களுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு போச்சா, எது கோபம் தெரிஞ்சு போச்சா. நான் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க பேசியிருப்பேன், ஆனா இந்த அஞ்சு நிமிஷம் விஷயம் தெரியாம எத்தனை பேர் வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் போய் முடிச்சிருந்தீங்களா. அதே மாதிரி அடுத்த விஷயம், வீட்டுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் முதல்ல வந்த உடனே ஒரு ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, வாங்க வந்துட்டீங்களா, அவன் அவர் இப்பதான் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைப்பாரு, இவனுக்கு அதெல்லாம் தெரியாது, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு, அவர் டயர்டா இருக்கிறாரா சாப்பிட்டாரா ஒண்ணும் தெரியாது, வாங்க வாங்க என்ன தெரியுமா அப்படின்ட்டு இருக்கிற கால இருந்து சாயந்தரம் நடந்த கதை எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவர் அப்பதான் உள்ள வந்திருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு பிசினஸ் அது இதுன்னு சுத்திட்டு வந்துட்டு வீடு தாங்க ஒரு ஆம்பளைக்கு அமைதிங்க, வேற உலகத்துல எங்கேயுமே அவங்க அமைதி கிடைக்காதுங்க. ஒரு மனுஷன் ஆம்பளை வீட்டுக்குள்ள என்ட்ராகனா அங்க மட்டும்தான் அப்பா வீட்டுல வந்து சும்மா இருப்பாரு, அப்பதான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். வீட்டுக்குள்ள வந்தவங்க பொண்ணாட்டி எந்திரம் பண்ணுவாங்க, வந்த உடனே முதல்ல அரை நேரத்தில் தாங்காலும் தாழ்ச்சிருவாங்க, அது என்னாச்சும் வாங்கிட்டு வந்தீங்களா போ வாங்கிட்டு வந்தீங்களா, அதெல்லாம் அவரெல்லாம் கேட்கறதுக்கு டைம் இருக்காது, ஏன் தெரியுமா அவர் இன்னும் ஆபீஸ்ல தான் இருக்காரு, இன்னும் வீட்டுக்குள்ள வரல. நீங்க நான் சொல்றது ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இந்த விஷயம் பொருந்தோம், ரெண்டு பேரும் வேலைக்கு போனா வேற மாதிரி அதை அப்புறம் பாத்துக்கலாம். வீட்டில் 24 மணி நேரம் உட்கார்ந்துருக்கிற ஒரு பொண்டாட்டி ஒரு பெண் என்ன பண்றது தெரியுமா, 24 மணி நேரமும் இந்த ஹஸ்பண்டு வருவார், ஒரு மணிக்கு வருவார், சாப்பிடுவார், கணவர் அதே தான் 24 குழந்தை ஹஸ்பண்டு மாமியார் இந்த குடும்பத்தை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் வந்தவங்க இந்த ஹஸ்பண்டை போட்டு நைய நையின்னு பேசுறாங்கன்னா அவங்க உலகமே நீங்க தான், உள்ள வந்த அடுத்த நிமிஷம் சந்தோஷம் ஆனந்தம், உள்ள வந்துட்டீங்களா அது வரைக்கும் கடுப்பு, எல்லாம் தனியா இருக்கிறாங்க, யாரோ வராங்க போறாங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சு வராங்க, அதெல்லாம் அவங்க நிம்மதியா இருக்காருங்க. ஹஸ்பண்ட் வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு, ஏன்னா ஹஸ்பண்ட் தான் உலகம், சத்தியமா சொல்றேங்க, பெண்களுக்கு ஆம்பளை தாங்க உலகம், ஆனா ஆம்பளைக்கு பெண்கள் உலகம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கங்க. அதனால நீங்க தான் அவங்களுக்கு அந்த மதிப்பு கொடுக்கணும்,
உள்ள வந்தோடனே அவங்க ஏன் அவங்க புரியுறாங்கன்னா, அவங்க உங்களை உங்க உங்க உள்ள வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு செகண்டும் வந்தவன கட 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 கடந்து எல்லாத்தையும் போட்டு உடைப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், போந்தோம் பார்த்தா வந்திருக்கிற நை நை என்னாகும் இங்க சொல்றவங்க புரிஞ்சுக்கங்க. வீட்டுக்குள்ள ஒரு ஆம்பளை வந்தோடனே முதல் அரை மணி நேரம் யாருக்குங்கிறத சண்டை. அந்த முதல் அரை மணி நேரம் அஸ்வின் நினைப்பாரு, கொஞ்சம் அரை மணி நேரம் நிம்மதியா விடு அப்புறமா வாழ் சொல்லுவாரு. இந்த பொம்பளை முதல் அரை மணி நேரம் கூடு அப்புறமா நிம்மதியா போம்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அன் அவர் தான் சண்டை வரும், எல்லாமே அங்கதான் கோவம் டென்ஷன் ஆகும் எல்லாமே. ஏன் தெரியுமா, ஒரு ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வராரு இல்லைங்களா, அவர் இடதெரியமா இருக்கும், அவரோட அவரை பத்தி சொல்லிடுறேன். அந்த ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வந்தோடனே, அப்பா இது வரைக்கும் மூளைக்கு வேலை கொடுத்து 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 ரொம்ப பொறுப்பா இருந்திருது, வீட்டுக்குள்ள வந்தா பொறுப்பா இருக்க மாட்டாங்க, மூளைக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, ஆபீஸ்ல மூளைக்கு அவ்வளவு வேலை, பிசினஸ்ல அவ்வளவு வேலை, அவ்வளவு பொறுப்பு, அவ்வளவு ஸ்பீடு, அங்க ரிவர்ஸா இருப்பாங்க. வீட்டுல வந்தோம்னா அப்பாட்டு வந்து சட்டை கட்டி வச்சுட்டு மூஞ்சி கிளவி மேல உட்காந்து டிவி பார்த்து காஃபி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, நீங்க வீட்டுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் வந்தாருன்னா கண்டுக்காதீங்க, வாங்க அவ்வளவுதான், நீங்க வந்து வேலையை பார்த்துட்டே இருங்க. அவர் வந்து அவரா வந்து எல்லாம் உட்காந்து எந்திரிச்சு காஃபி சாப்பிட்டு அதை பண்ணி இது பண்ணி மூஞ்சி கழுவி திடீர்னு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழிச்சு, ஏமா உங்க அம்மா போன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்பாரு. அப்ப என்ன அர்த்தம், அப்பதான் வீட்டுக்குள்ள வந்திருக்காருன்னு அர்த்தம். அது வரைக்கும் வீட்டுக்குள்ள வரல, அவர் பிசினஸ் வந்திருக்காரு. அந்த உள்ள என்ட்ரானவுடனே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் மைண்ட் எல்லாம் இறங்கி செட்டில் ஆகி வீட்டுக்குள்ளே பார்த்து கண்ணு அப்பதான் தெரியும், அப்பதான் கொண்டாட்டி ஒருத்தர் இருக்கா நல்லா தெரிஞ்சு அவரு அவரா வாயத்தருந்து வீட்டை பத்தி பேசுவாரு. என்னமா நாய்க்கு சாப்பாடு கொடுத்து, இது மாதிரி வீட்டு பிரச்சனை ஏதாவது வந்து ஒரு வாயிலிருந்து முதல் முதல் வருது இல்லைங்களா, அப்பத்தான் அவர் வீட்டுக்குள்ள வந்திருக்காருன்னு அப்ப உடனே ஓடி போய் ஏங்க இந்த மாதிரி நடந்தீங்கன்னு உங்களுடைய மொத்த அந்த ஃபோர்ஸை காமிச்சிங்கன்னா நீங்க சொன்னது அத்தனையும் ரெக்கார்டாருங்க, சொன்னதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு இல்லைன்னா பண்ண மாட்டாரு. இது பெண்களுக்கு. ஆண்களுக்கு என்ன சொல்றேன், வீட்டுக்குள்ள போறீங்க இல்ல ஆபீஸ்ல மட்டும் அவ்வளவு பிஸியா என்ன வேலை செய்யுங்க இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணணும், வீட்டுக்குள்ள போகும்போது நீங்க முடிவு பண்ணிக்கணும், வீட்டுக்குள்ள போனா முதல் ஹாஃப் அன் அவரை நான் ஒய்ஃப் கொடுக்க போறேன் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்கணும். போய் கேட்டாங்க அந்த ரொட்டீன எட்டு மணி நேரம் ஒர்க் பண்றீங்கல்ல, ஒரு எட்டரை மணி நேரம் நினைச்சிட்டு உங்க ரெஸ்ட் வந்து வீட்டுக்கு போய் ஒன் ஹவர் கழிச்சுதான் முடிவு பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது பண்ணணும், போனவொன்னே எங்க இருக்கு அப்படின்ட்டு நேரம் வேற எதையும் பார்க்க கூடாது, ஒய்ஃப் மட்டும் தான் பார்க்கணும். நேரம் பார்த்துட்டு சாப்பிட்டியா, ஒரு டெய்லி வீட்டுக்குள்ள போகும்போது பத்து விஷயம் இருக்குமா, அதிகமா அவ்வளவுதான் இருக்கும், சாப்பிட்டியா அது என்னாச்சுன்னு முதல்ல நீங்களா வாலண்டியா போய் ஒய்ஃப் கிட்ட பேசுங்க, கேர் எடுத்துக்கங்க. முதல் அரை மணி நேரம் என்ன தெரியுமா, போன உடனே ஒய்ஃப் கிட்ட போய் அது என்னாச்சு இது என்னாச்சு சாப்பிட்டியா பண்ண எதை பண்ணியா இது அம்மா போன் பண்ணாலும் என்னாச்சு இப்படின்னு பத்து விஷயத்த கேட்டு முடிச்சு எதுவும் பண்ணுவாங்க, ஏங்க போங்க அவங்க சொல்லுவாங்க, ஆச்சரியமா இருக்குங்க. போய் முதல் ரெஸ்ட் எடுங்க அப்புறமா பாத்துக்கலாம், காஃபி வேணுமா டீ வேணுமா, அவங்க எதிர்பார்க்கறது அவ்வளவுதாங்க. முதல்ல உள்ள வந்து அவங்களுக்கு எழுதிங்க, அதுக்கப்புறம் எதையோ பார்த்துட்டு போங்க. ஒரு பெண்ணுடைய ஆசை அவ்வளவுதாங்க, அந்த முதல்ல வந்தோம்னா தன்னை கவனிக்கணும், அதுக்கு அரை மணி நேரம் ஆகுமா பத்து நிமிஷம் ஆகுமா, கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்த வேலையை பாருங்களே, இல்ல உள்ள போன டயர்டா இருக்கா அவங்க பண்ணுங்க. ஆபீஸ் வந்து வீட்டுக்கு வரவில்லை வர வழியில் பார்க் இருக்குமல்ல, போய் உட்காந்துக்குங்க, உட்காந்துட்டு மூஞ்சியெல்லாம் கழுவி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் ரெடி ஆகிட்டு பவுடர் விட்டு போட்டு ரெடி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு ஒய்ஃப் கரெக்டாக கட் பண்ணுங்க. ஆனா நீங்க பார்க்க போய் உட்கார விஷயம் பொம்பளை தெரிஞ்சு போச்சுன்னா யாரும் சக்காலத்தில் பிரச்சனை வந்து அவங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி பெண்கள் மனசுல எண்ணங்கள் இல்லாம இருக்கவே முடியாது, ஆண்கள் மனதில் எண்ணம் இல்லாம ரொம்ப நேரம் இருக்க முடியுங்க. ஒரு ஆம்பளை எங்காவது உட்கார்ந்துருப்பாரு சோபால ஒரு மணி நேரம் யாராவது தூரமா இருந்து அவருடைய ஒளிஞ்சு நின்று பாருங்க, அவர் என்னமோ யோசிக்கிற மாதிரியே இருக்கும், சீரியஸா உட்காந்துருப்பாரு. ஒரு மணி நேரம் சும்மாவே உட்காந்து பாருங்க, யாராவது போய் எங்க ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தீங்க என்ன யோசிச்சீங்கன்னு கேளுங்க, சும்மா உட்காந்துருந்தா எப்படி பாரு. ஏன் தெரியுமா, ஒரு ஆம்பளையால எதை பத்தியும் நினைக்காம ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்க முடியும், எந்த பொம்பளையாலே முடியாது. அது கண்ணுக்கு வந்து ஜூம் பண்ண மாட்டேங்குது, உடம்பு எப்படி நல்லா இருக்கு, சுடிதார் எவ்வளவு வேலை இருக்கும், தாலி போட்டுருக்கோம், நகை எவ்வளவு இருக்கும், கேமரா எவ்வளவு இருக்கும், சிகப்பு வாங்கிருக்காங்க, இது இப்படி இது ஸ்கேனிங் கேள்வி அப்படி ஆலோசனையே இருக்கும், சும்மா இருக்கவே இருக்காது. இவங்க மைண்டு சும்மாவே இருந்தது இல்ல, அதனால என்ன பண்றாங்க, ஆம்பளைகளும் ஏதாவது யோசிச்சுட்டு தான் இருப்பாங்கன்னு இவங்களை கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஒரு மணி நேரம் ஆம்பளை சும்மா வந்தா போதும், நைய நையில ஏங்க ஒரு மணி நேரம் என்ன யோசிச்சு சொல்லுங்க,
அவர் சொல்லுவாரு, ஒண்ணும் இல்லமா பாரு, நம்பவே மாட்டாங்க, தனியா போயிட்டு அழுவாங்க, ஏமாத்துறாரு போயிட்டு. அது ஒண்ணு விஷயம் சும்மா தான் உட்கார்ந்துருக்கு, உங்களுக்கு என்ன? அதே மாதிரி அவனை கேட்கறது என்ன, ஏ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன், அவன முடியாது. ஒரு பொம்பளை சும்மா பார்த்து எதையுமே யோசிக்காம இருக்க முடியாதுங்க. சும்மா எதையாவது யோசிச்சுட்டு இருக்கோம், வேலை வெட்டி இல்லாட்டியும் பரவாயில்ல, எதையாவது யோசிக்குங்க. இது யோசிக்காது, இது ரெண்டுக்குள்ள சண்டை வரும். அதனால ஆண்கள் சும்மா பார்த்துட்டு முதலில் போய் கேட்டு ஒண்ணுமே யோசிக்கிறது நம்புங்க. இந்த நம்பிக்கை எல்லாம் தெரியுமா பாருங்க, நான் சொன்ன சின்ன விஷயம் தான். பல பெண்களுக்கு மனசுல என் புருஷன் தனியா உட்காந்து என்னத்தான் யோசிக்கிறது யோசிச்சு தப்பாவே முடிவெடுத்துருவாங்க. ஒருவேளை தப்பா இருக்கும்னு யோசிச்சு நம்ம கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நாம தான் இவர் உயிரா நினைக்கிறோம், இவர் நம்ம உயிரா நினைக்கலன்னு இப்படி நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டே நோய் வந்துருதுங்க, சண்டை வந்துருதுங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் புடிச்சுக்குங்க, அவங்க எதையும் யோசிக்க மாட்டாங்க, சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி பெண்கள் யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க. பெண்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா, மனசுக்கு பிடிச்சதுன்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு. ஆண்கள் புத்திக்கு பிடிச்சதுன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பெண்களால மனசை மாத்த முடியாது, புரிஞ்சுக்கங்க, முக்கியமான விஷயம். ஆண்களால புத்திய மாத்திக்க முடியாது, ஆனா பெண்கள் புத்திய ஒரே செகண்ட்ல அந்த பாட்டு அடிப்பாங்க. டேலண்ட், பயங்கர டேலண்ட். ஆண்கள் மனசு இல்லைங்களா, ஒரே செகண்ட்ல மனசை இப்படி மாத்துவாங்க. பெண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், என்ன இது மனசாட்சியில ஆண்கள் திட்டு வாங்குறது அத்தனை எப்படி தெரியுமா, மனசாட்சி இல்லாத ஆளுங்க. பெண்கள் திட்டு வாங்குறது புத்தி இல்லையா உனக்கு, புரிஞ்சுங்களா? பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க, ஆண் மனசு பின் மனசு, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஊர்ல எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க, தங்கமே சீரியல்ல கூட ஐயாவுக்கு ரெண்டு கொண்டாட்டி இருக்காங்களா, லாச்சாலும் சுப்புலட்சுமியும். நல்லா கேளுங்க, ஒரு கல்யாண வீட்டில் ஒருத்தர் வருவார், கூட இந்த பக்கம் ஒரு வைஃப், அந்த பக்கம் ஒரு வைஃப், பார்த்துருக்கீங்களா? ரெண்டு பேரும் ஒன்றா வருவாங்க. அப்புறம் இது மூத்த சம்சாரம், இது இலை சம்சாரம் சொல்லி பார்த்துருக்கீங்களா இல்லையா? இங்கே இல்லைங்களா, நம்ம ஊர் நிறைய இருக்கு. ஒரே வீட்டில் ரெண்டு சம்சாரத்தோட குடும்பம் நடத்துறது நீங்கள் பார்த்ததில்லை? ஓ இங்கே இல்லையா, நம்ம ஊர் நிறைய இருக்கு. ஒரு ஆம்பளைக்கு ரெண்டு சம்சாரம் வந்து ஊருக்கு தெரிஞ்சிருக்கும் பொதுவா. எங்கேயாவது ஒரு பொம்பளை ஒரு வேலை வீட்டுல இது மூத்த ஹஸ்பண்டுங்க கைப்பட்டு இல்ல, ஏன் அதே பெண்கள் மட்டும் அப்படி இல்லை தெரியுமா? ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா, அதாவது எந்த அளவுக்கு ஒரு பெண்ணால மனசை மாத்திக்க முடியாதுங்கிறது சொல்றேங்க. ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை பிடிச்சிருச்சுன்னா இன்னொருத்துக்கு விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா, அந்த அளவுக்கு மனசை மாத்த முடியலன்னு சொல்றாங்க. இதோட ரெண்டு உதாரணம் வேணும், தான் புருஷனையே இன்னொருத்துக்கு விட்டு கொடுத்துட்டு நான் இளைய புருஷன், இளைய பொண்டாட்டி, மூத்த பொண்டாட்டின்னு பெருமையை வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், பெண்ணுடைய மனசை மாத்திக்க முடியாது. ஆம்பளை என்ன பண்ணுவான், 15 வருஷம் குடும்பம் நடத்திட்டு இருப்பான், ஒரே செகண்ட் அந்த பொண்ணை பிடிக்காது, டைம் போயிட்டே இருப்பான், நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, ஆண்களால மனசை அடுத்த செகண்ட் மாத்த முடியும். அப்ப என்ன ஆகுது, அப்பதான் பிரச்சனை. இது ஒண்ணு புரிஞ்சா போதுங்க, புரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களுக்கு தான் மனசுக்கு பிடிச்ச விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயங்க. இது ஆண்கள் புரிஞ்சுக்கணும், அவங்க மனசால எங்க இந்த காரணத்தை ரொம்ப பிடிச்சிருக்குங்க, பிளீஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா தயவு செய்து வாங்கி கொடுத்துருங்க. எதுக்கு சொல்றேன்னா, அவங்க மனசை பார்த்தீங்க ரொம்ப கஷ்டம், அதுக்கு பணம் செலவு பண்ணுங்க பரவாயில்ல, பணம் பேங்க் வச்சு கம்மியாக அவ்வளோதானே, சந்தோஷப்படுத்துங்க. இவர் என்ன பண்ணுவார், யோசிச்சு பார்த்துட்டு ஏய் அந்த கார் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காரணமெல்லாம் சொல்லிட்டு புத்திசாலமாக யோசிச்சுட்டு அந்த கார் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. இவர் புத்தி, அது மனசு. பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும் ஆண்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெண்கள் என்ன பண்ணும், அவர் புத்திசாலமாக யோசிக்கிறார் இல்லையா, அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்டா போதும். ஒரு சின்ன உதாரணங்க, ஒரு ஆம்பளை கார் அடிப்பு போறாரு, இங்க இருந்து கேஎல் போறாரு, அங்க ஒரு அட்ரஸ் கண்டுபிடிக்கணும், கார் அடிப்பு போறாரு, இவர் ரூட் தெரியாம சுத்துறாரு. இந்த சின்ன உதாரணம் புரிஞ்சுக்கங்க, இனிமேல் உங்க ஹஸ்பண்ட் சண்டையே வராது. ஒய்ஃப் உட்கார்ந்துருக்காங்க, ஹஸ்பண்ட் கார் அடிப்பாரு,
அவரு நேரா ஒரு ரூட்ல தப்பு தப்பா ரூட்டு மாதிரி அங்கேயும் ஓட்டிட்டு இருக்காரு. என் ஃபாதர் கொண்டாடி நீங்க ஐயா ஒரு ரூட்டு கூட ஒழுங்கா பார்த்த ஒன்று திட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவர் ரொம்ப கோபப்படுங்க. ரூட்டு மாதிரி போறாரு, தப்பா தான் போறாரு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க திறமைய திட்டீங்கன்னா பிடிக்காது. பிசினஸ் என்னங்க பிசினஸ் பண்றீங்க, அறிவு இல்லாம பண்றீங்க, ஒரு நாள் திட்டீங்க அந்த வழி அவங்களுக்கு ஒரு 30 வருஷம் இருக்குங்க. நம்மளை திட்டாலேன்னு பெண்கள் ஆண்களுடைய பிசினஸ்ல திறமையில கெப்பாசிட்டியில வார்த்தை இது விட்டுறாதீங்க, அது தாங்க முடியாதவங்கனால. அதே மாதிரி ஆண்கள் பெண்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுக்க விட்டுறாதீங்க. உங்க அம்மாவும் கொண்டாட்டி புடவை வெட்டிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் கேட்கறாங்க, டேய் உங்க அம்மா கேட்கறாங்க, டேய் ஏ இந்த ரெண்டு புடவையில எது நல்லா இருக்கேன்னு கொண்டாட்டி எங்க சொல்லுங்க அப்படின்னு. உண்மையிலேயே உங்க அம்மா போடுறது நல்லா இருக்கும், சொல்லக்கூடாது. பொண்டாட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவுடைய பாஸ்ட கூட பங்கு போட்டுக்கிறது அவங்க பிடிக்காது, அவ்வளவுதான். அவங்களுக்கு அவங்க தான் அல்லாங்க, வேற வழி இல்லை. அந்த இடத்துல பொய் சொல்லித்தான் ஆகணும், இல்லையே பொய் சொல்ற மாதிரி உண்மையும் பொய் மாதிரி சொல்லணும். ஒரு பெண்ணால ஹஸ்பண்ட் அந்த பெண்ணை விட வேற யாரையும் உயர்வா பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி பேசுறதா இருந்தா ஆபீஸ்ல தெரிஞ்ச வீட்டு சொந்தக்காரத்தை எங்க வேணாலும் பேசிக்கோங்க. ஒரு நடிகை பத்தியோ பக்கத்து வீட்டு பொம்பளை பத்தியோ அம்மா பத்தியோ பெருமையா பேசுறதா இருந்தா எங்கேயோ பேசுங்க, வீட்டுல மட்டும் பேசாது, தாங்க முடியாது அவனால. அது உண்மையா தான் ஒத்துக்கிறார், உண்மைதான். ஏ உன்னை விட பக்கத்து வீட்டு பொம்பளை இருக்காதியா, சூப்பரா இங்கிலீஷ் பேச சொல்லி பாருங்க, 10 நாள் அழுதுட்டு இருப்பா உட்காந்து. உண்மைதான், ஒத்துக்கிற உண்மைதான். பட் அதையே சொல்லணும், தாங்க முடியாது சொல்லணும். சில பெண்களால் சில விஷயங்களை தாங்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டா இவங்க சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஆண்களால் சில விஷயங்கள் தாங்க முடியும், நீங்க புரிஞ்சு நீங்க அந்த தப்ப பயில மாட்டீங்க. இது என்ன தெரியல, நான் சொல்றது எல்லாமே நமக்கு புரியாம நம்ம யதார்த்தமா தப்பு பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, புரிஞ்ச தப்பு பண்ணுமா. அதே மாதிரி பெண்கள் ஒரு பொய்ய சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், சாகர வரைக்கும் அந்த பொய்ய உண்மை நிரூபிக்கிறதுக்காக நடிப்பாங்க. அவ்வளவுதான், அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆம்பளை ஒரு பைய சொல்லிட்டாங்கன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் ஆமா அன்னைக்கு சொன்னது பைய தான் சிரிச்சு சொல்லிட்டு போயிடுவோம். ஒரு பொண்ணு தம்பிக்காக ஒரு பணம் கொடுக்கணும், தம்பி வந்து கேட்கிறாரு அக்கா இதை கொஞ்சம் பணம் கொடுக்கா பிசினஸ்க்குன்னு. அவங்க ஹஸ்பண்ட் கேட்கிறாரு, ஹஸ்பண்ட் சொல்றாரு தர முடியாது போ, அவன் அந்த பையன் தரமாட்டேன்ட்டாரு. இந்த பொம்பளை என்ன பண்ணிட்டாங்க, இருக்கிற பணத்தை கொஞ்சம் சேமிச்சு அதை இது பண்ணி தம்பி கொடுத்துட்டாங்க, போய் பிசினஸ் பண்ணிட்டாரு. என் ரகசியம் தான் அவர் தெரியாம கொடுத்துருக்கேன் சொல்லாத, பணம் போயிடுச்சு. இவங்க மறந்துடுவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தம்பி வந்துட்டு அக்கா நீங்க பணம் குடிச்சு சொன்னாலும் வச்சுங்களேன் நான் எப்படா கொடுத்தேன்றாங்க. ஏன்னா எது தெரியுமா, அவங்க பொய் சொல்லல, அவங்களுக்கு பயம். என்ன தெரியுமா பயம் பெண்களுக்கு, ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டா ஒருவேளை நான் பொய் சொல்லிட்டேன்னு இவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம மேல இருக்கிற பாசம் கம்மியாயிருமோங்கிற அந்த பயத்துல அது உண்மையிலும் தத்தி முடிவாங்க. அது காரணம் ஒண்ணு நினைப்பாரு, இந்த தம்பி சொல்லுவான் உங்க அக்கா தான் குடிச்சுங்க பத்தியம் பண்ணுவான், புரிஞ்சிடும் அவங்க அக்கா தான் பணம் கொடுத்துருக்குன்னு அவன் ஹஸ்பண்ட் புரிஞ்சிருங்க, கன்ஃபார்ம் புரிஞ்சிடும். இவரு டார்ச்சர் பண்ணுவாரு, சொல்லு ஏன் போய் சொல்ல, இல்லைங்க நான் பொய்யே சொல்லுங்க நான் கொடுக்கவே இல்லை மாங்க. 100 முறை கேட்டுப்பாங்க, இப்ப இந்த ஹஸ்பண்ட் கோபம் வந்துடும், இவ பாரு இதுக்கு இவ்வளவு நடிக்கிறான்னா இவன் என்ன மாதிரி நடிச்சிருப்பாங்க. சத்தியமா தப்பா நினைக்காதீங்க பொம்பளை பத்தி, அவங்க பயம். பெண்களுக்கு பயம் என்ன தெரியுமா, ஆண்கள்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டா எங்க தெரிஞ்சு நம்மளை வந்து மொத்தமா பொய்க்காரி நினைச்சு நம்மளை ஒதுக்கிடுவாங்கன்னு பயத்துல அதுக்காக சத்தியம் பண்ணி உண்மை நம்பிடுவாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, அவங்க மேல உங்க மேல வச்சிருக்க பாசம்னு புரிஞ்சிருச்சுன்னா வெளியே போய் என் பண்டாட்டி மேல எவ்வளவு நினைச்சு பாருங்க, சந்தோஷமா இருக்கும், கோபம் வராது. இது இப்படி அங்க எப்படி தெரியுமா, இவரு பொய் சொல்லிடுவாரு ஆபீஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்க ஃப்ரெண்டோட டூர் போயிடுவாரு, டாக்ஸி தானே சொல்லாம தானே. ஒரு 3 மாசத்துக்கு ஜாலியா ஒரு நாள் இருக்கும்போது ஏய் உனக்கு ரகசியம் தெரியுமா, அன்னைக்கு நான் போய் சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போகல டூர் போனேன் முடிச்சு போச்சு. இந்த பொம்பளை யோசிப்பாங்க இதே மாதிரிதான் சொல்லியிருப்பாங்க. சோ நீங்க ஒருவேளை டூர் போயிருக்காலும் போய் சொல்லிட்டீங்களா, அந்த பொய்ய மெயின்டைன் பண்ணுங்க, அது பொம்பளைக்கு பிடிக்கும், பொம்பளைக்கு பிடிக்குங்க. ஒருவேளை ஒரு பொம்பளை இருந்தீங்களா உங்க ஹஸ்பண்ட் வந்து போய் சொல்லி டூர் போயிட்டாரு, ஒருத்தர் சொல்றாரு ஏ உங்க ஹஸ்பண்ட் அந்த ஊர்ல பார்த்தேன் தண்ணி அடிச்சுட்டு ஊர் சுத்திட்டு இருந்தாரு உனக்கு தெரியாதா அப்படின்னா அந்த பொம்பளை என்ன பண்ணுவாங்க, சத்தியமா சொல்றேங்க, நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா
என் புருஷன் பத்தி எனக்கு தெரியும், அவர் அப்படிலாம் போக மாட்டார், போயிட்டே இருப்பாங்க, தெரியும் அவர் அப்படிதான் போவார், மனசுக்கு தெரியும் அவன் அப்படிதான் பண்ணுவான், ஆனா வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்க விட்டு கொடுக்கலன்னா அவன் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி பாருங்க, ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, பெண்கள் பேசுற வார்த்தைக்கு ஒரு டிக்ஷனரி போடணும், ஆண்கள் பேசுற பாஷைக்கு ஒரு டிக்ஷனரி போட்டா பேசுறதுக்கும் உண்மையான அர்த்தத்துக்கும் வித்தியாசமா இருக்குங்க. ஒரு பொம்பளைக்கு போயிட்டு, ஏய் எனக்கு யூஎஸ்க்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, நான் 3 மாசம் அங்கே போய் ட்ரைனிங் போக போறேன், எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க, எப்படி நான் கிளம்பிட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஒய்ஃப் இருந்துட்டு உங்க இஷ்டங்க அப்படின்னு சொன்ன அர்த்தம், ஹஸ்பண்ட் வந்துவாரு அப்பா என் இஷ்டம்னு சொல்லி பார்த்துட்டு உடனே கொடுத்து நான் வரேன் அப்படின்னு. ஒரு பொம்பளை வாயிலிருந்து உங்க இஷ்டம்னு வந்துச்சு எதையும் அர்த்தம், ஏய் போகாதுன்னு அர்த்தம். இது புரியாம என்ன பண்ணுவோம், மாட்டிக்குமா? உங்க இஷ்டம் என்ன இருந்தோம், எனக்கு இஷ்டம் இல்ல, உன் இஷ்டம் நீ பண்ணு, ஆனா நான் கோவப்படுன்னு அர்த்தங்க. அது சின்ன விஷயம் தான், இது புரியாம நிறைய இடத்துல மாட்டிருப்போம். இது நீ கேட்க கூடாது, இது என்ன சயின்ஸ், இதுதான் சயின்ஸ், அவ்வளவா இப்படிதான் வார்த்தை வரும், செக் பண்ணி பாருங்க. நீங்களே உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த யாராவது பேசுவேன் சொல்லுவோம், அப்புறம் உங்க இஷ்டங்க அப்படிமோ, அப்புறம் வாங்குறது உங்க இஷ்டம் அப்படின்னா என்ன இருக்கும், உங்களுக்கு பிடிக்கலன்னு இருக்கும், அவ்வளவுதான். இது வந்து நீங்களும் நானும் யோசிச்சத முடிவெடுத்து இல்லைங்க, இது இயல்பா சைக்காலஜி அப்படிதான் வேலை செய்யுங்க. அதே மாதிரி பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள ஒரு நகை இருக்கா, ஒரு நட்டு இருக்கா, ஒரு நகை இல்ல திட்டிட்டு இருப்பாங்க. இந்த ஹஸ்பண்ட் போக இங்க வாங்க, என்ன நகை இல்லைங்கிற, போன மாசம் நகை எடுத்து கொடுத்துருல, அடுத்த மாசம் கொடுத்துருல, ஜனவரி மாசம் நகை எடுத்து கொடுத்துருல, லிஸ்ட் போடுவாரு. இது போன சொல்லுவாங்க, நகையும் இல்லை ஒண்ணும் இல்லை, எனக்கு யாருமே நகை எடுத்தே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. ஹஸ்பண்டுக்கு பயங்கரமான கோவம் வருங்க, இவர் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு, கேட்கற நகை வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆம்பளோட பிரச்சனையா தான், எல்லா புருஷனும் கம்மியா பண்ண தெரியுமா, என் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணாலும் சரிங்க ஒரே வார்த்தையில ஒண்ணுமே பண்றதுலேயே திட்டாங்க, அப்படி கோவம் தான். ஏன் தெரியுமா, ஒரு விஷயம் குடிச்சுக்கோங்க, ஒரு பெண்ணுடைய வார்த்தை இருக்கு இல்லைங்களா, எனக்கு நகையே யாருமே வாங்கி தரது இல்லை அப்படின்னு ஒரு ஹஸ்பண்டுக்கு சொன்ன எதையும் அர்த்தம், அதை டிக்ஷனில பார்த்தீங்கன்னா நேரமா இருக்கும், ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு இப்போ நகை மேல ஆசை வந்துருச்சு வாங்கி கொடுங்க கேட்கறாங்க கெஞ்சுறாங்க இருக்கும். இவங்களுக்கு கேட்க தெரியாதுங்க, எனக்கு ஒரு நகை பிடிச்சிருக்கு நீ வாங்கி கொடுன்னு கேட்கறது பொதுவா, எங்கிட்ட நகையே இல்லை அப்படிம்பாங்க, அது ஒரு 100 நகை இருக்கும், புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஆம்பளை என்ன பண்றாரு, கோவப்படுறாரு, இது என்ன வாங்கி கொடுத்தா திட்டா சொல்லிட்டு வாங்கி கொடுக்க விட்டுறாரு. இது என்னது, பெரிய சண்டைகளை முடிஞ்சிருக்கு. பெண்களுக்கு அப்படிதாங்க பேச தெரியும், ஒரு ட்ரெஸ் ஒழுங்காக்கா அப்படி திட்டான்னு இருந்தோம், புதுசா ஒரு ட்ரெஸ் பார்த்துட்டாங்க எங்கேயோ வாங்கிட்டாலும் சொல்றாங்க அர்த்தம், அவ்வளவுதான், புரிஞ்சுங்களா? அப்போ பெண்கள் வந்து அவங்க பேசுற பாஷையை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது முதல்ல தெரிஞ்சு போச்சுன்னா நமக்கு கோபம் வராது. அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுற ஒவ்வொரு பாஷையிலையும் அர்த்தம் இருக்குங்க. அவங்களுக்கு முக்கியமான பிரச்சனை தெரியுமா, அவங்க இங்க ஏதாவது இங்க கேட்டு ஒண்ணும் இல்லாமான்னு சொல்லிட்டாங்கன்னா தயவு செய்து விட்டுருங்க, அவ்வளவுதான். அந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய பாஷையெல்லாம் கிடையாது, தேவையில்லாம ஆண்களுக்கு அட்வைஸ் பண்ணியே பெண்கள் கோபப்படுத்திடுறாங்க. ஆம்பளை அதே மாதிரி தேவையில்லாம இந்த பொம்பளையை தனியா விட்டுட்டு ஒண்ணுமே பேசாம இருந்து கோபப்படுத்திடுறாங்க. ஆண்களுக்கு பேசாம இருந்தா பிடிக்கும், பெண்கள் பேசிக்கிறது தான் பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு புக் இருக்கு, ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் அப்படின்னு புக் இருக்குங்க. இது இங்கிலீஷ் புக்குடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன். நான் இந்த சப்ஜெக்டை கொஞ்ச நாளாக மீட்டிங்கில் பேச ஆரம்பித்தேன். அப்போ ஒரு அம்மா வந்து கொடுத்துட்டு போனாங்க, ஏங்க நீங்கள் பேசுகிற அந்த சப்ஜெக்டு அப்படியே புக்காக போட்டிருக்குங்கன்னு. நான் பார்த்து மிரண்டு போயிட்டேங்க அந்த புக்கை படித்து. ஏன் தெரியுமா, நான் என்னென்னலாம் அனுபவபூர்வமாக பேசிட்டு இருந்தனோ எவனோ ஒருத்தர் அதே மாதிரி நான் ஒரு புக் எழுதுனு எப்படி நினைக்க பார்த்தீங்களா, அதை விட சூப்பராக ஒருத்தர் என்ன புக் எழுதிட்டாங்க. நான் இந்த சப்ஜெக்ட் புக் எழுத நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ எழுது ஏன் தெரியுமா, அதை விட பிரமாதம் ஒருத்தர் எழுதியிருக்கான். அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மொத்த புக்கை படித்து முடிச்சிட்டிங்கன்னா, நான் சொன்னது கொஞ்சம் தாங்க, இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த புஸ்தகத்தை மட்டும் முழுசாக படிச்சிட்டிங்கன்னா இதில் அவ்வளோ தெளிவாக இருக்குது, நிறைய விளக்கங்கள் கொடுத்து டிக்ஷனரி சொன்ன மாதிரி டிக்ஷனரி இருக்குதுன்னு, என்ன வார்த்தை பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பேஜெல்லாம் இருக்குது. இதை புக்கை முழுசாக படிச்சிட்டிங்கன்னா இனிமேல்
ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா அன்பு மட்டும்தாங்க இருக்கும். இது புரியாம பல பேர்த்து வாழ்க்கையில சண்டை, சச்சரவு, கோபம், டென்ஷன், பயம், டைவர்ஸ் எத்தனையும் விஷயம் நடந்து போயிடுச்சுங்க. உலகத்துல யாரும் கெட்டவங்களும் கிடையாது, யாரும் நல்லவங்களும் கிடையாது. அவங்கவுங்க புரியாம செய்யற தவறு தாங்க எல்லாத்துக்கும் காரணம். உடம்பை பத்தி புரியல நோய் வருது, மனசை பத்தி புரியல பயம் வருது, புத்தியை பத்தி புரியல நஷ்டம் வருது, பொம்பளை பத்தி புரியல ஆம்பளை பத்தி புரியல நல்ல சண்டை வருது. இனிமேல் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த புக்கை முழுசா படிச்சு முடிச்சுட்டு இனிமேல் வீட்டு ரெண்டு பேரும் பார்த்தா ரெண்டு பேரும் எப்படி சிரிச்சுட்டே இருக்கீங்க தெரியுமா? புரிஞ்சு போச்சு எல்லாமே. ஒவ்வொரு ஆக்சனுக்கும் என்ன காரணம் தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க சரி பண்ணிடுவீங்களா? எல்லாத்துக்கும் அன்பு அக்கறை இருக்குங்க. நம்ம கொண்டாடி நல்லா இருக்கணும், அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல, எப்படி பழகுறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல முடிச்சுட்டு இருக்காங்க. தெரிஞ்சு போச்சுன்னா இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி பெண்கள் ஆண்கள் ஒரு விஷயம் ஒழுங்கா வேலை செய்யுதுன்னா அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. ஒரு காரு நல்லா ஓடுதுன்னா ஓடிட்டே இருப்பாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆம்பளை பொறுத்த வரைக்கும் நல்லா ஓடுதா ஓட்டும், ஓரோடு ஓட்டும். அது ஏதாவது ப்ராப்ளம் வந்தா மட்டும்தான் சரி பண்றதை பத்தி யோசிப்பாங்க. இது ஆண்களுடைய கேரக்டர். பெண்கள் எதையும் பண்ணுவாங்க, ஒரு விஷயம் நல்லா போகுதுன்னா விட்ட மாட்டாங்க, இன்னும் நல்லா போகணும், இன்னும் நல்லா போகணும், தூக்கி தூக்கி ஏதோ பண்ணே இருப்பாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஆண்களுக்கு பிடிக்காது. கார் ஒழுங்காக தான் ஓடும் அப்படிங்கிறது ஏங்க, அதை மாட்டேங்க இதை மாட்டேங்க அப்படி பண்ணி செக் பண்ணுங்க. இவங்களோட எண்ணம் என்னன்னா இன்னும் நல்லா ஓடணும். ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க, ஆண் பெண் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வைஃப் இந்த ஆம்பளை திருப்தி, அப்பா சௌக்கியமா நிம்மதியா சந்தோஷமா குடும்பம் நடத்துறோம்ட்டு இவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாட்டாரு. என்ன சந்தோஷமா இருக்காரா, அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் பிடிக்கும் ரொம்ப. இந்த பொம்பளை என்ன பண்ணுவாங்க, இந்த வீட்டு கொஞ்சம் பெருசா மாத்தணும், காரை மாத்தணும், என்ன பண்ணுவாங்க, இவர் ட்ரெஸ் மாத்தணும், அது மாத்தணும், இது மாத்தணும்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. அதனால ஆண்களுக்கு கோபம். ஸோ பெண்கள் பொறுத்த வரைக்கும் தயவு செய்து ஆண்கள் ஒரு விஷயத்துல திருப்தி ஆகிட்டாங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசாம இருங்க. நீங்க இம்ப்ரூவ் பண்ற இம்ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி அதை கெடுத்து விட்டு இருக்கீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதுல நிறைய பேர் மாட்டிட்டு உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி ஆண்கள் பெண்களுக்கு ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்றதா பிடிக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், வீட்டுல முதல்ல உங்க பிசினஸ்ல 10 கோடி ரூபாய் பணம் லாபம் அடிச்சிருச்சுன்னா நான் ரகசியம் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. முதல் முதல்ல 10 கோடி லாபத்தை அப்படியே ஆஸ்பீஸ் வச்சுக்கோங்க, கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. 1 கோடி மட்டும் எடுத்து ஒரு சின்ன ஒரு வீடு வாங்குங்க. 6 மாசம் கணக்கு வச்சுக்கோங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் அதோட பெரிய வீடு வாங்கி கொடுக்கி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஒரே அடி இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டீங்க வச்சுக்கல, அடுத்த மாசம் கேட்பாங்க நீங்க 10 கோடி வீடு வாங்கி கொடுத்துருவீங்க. அடுத்த மாசம் நீங்க 20 கோடி வீடு வேணும், என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பிடிக்கும். இந்த சாப்ட்வேர் கம்பெனிலாம் இருக்கீங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா கேட்டுக்கங்க. பென் டிரைவ் பார்த்தீங்களா, முதல்ல முதல்ல 1 GB பென் டிரைவ் வந்துச்சு, அது காஸ்ட்லியாக வந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, 2 GB, 3 GB, 120 GB அதிகமாயிட்டே போதா? உண்மையிலே விஷயம் தெரியுமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே பென் டிரைவ் 1000 GB குட்டி பென் டிரைவ் கண்டுபிடிச்சிட்டாங்க தெரியுங்களா. வெளியே விட மாட்டாங்க. ஏன் தெரியுமா, எப்ப அட்வான்ஸ் லெவல்ல சாப்ட்வேர்ல எலக்ட்ரானிக்ல கண்டுபிடிச்சிட்டாங்களோ வெளிய விட மாட்டாங்க. முதல்ல 1 GB தான் வெளிய விடுவாங்க. ஏன் தெரியுமா, அப்பதான் நீங்க எல்லாம் வாங்குவீங்க, அது அதிசயமா பாப்பீங்க. அப்புறம் திடீர்னு 6 மாசத்துல கரெக்டா பாருங்க, கரெக்டா இந்த எலக்ட்ரானிக் பொருள்ல மட்டும் கம்ப்யூட்டர்ல மட்டும் கரெக்டா 3 மாசத்துக்கு ஒருக்கு அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. வெர்சன் 3, வெர்சன் 4, வெர்சன் 5 அப்டேட் ஆகிட்டே இருக்கா? ஏன் கரெக்டா வந்து கொஞ்சம் லேட் ஆகுதா? 1 வருஷத்துக்கு ஒரே வெர்சன் இருக்கா? ஏன் கரெக்டா ஆகிட்டு தெரியுமா, முதல்லயே ஒரு சாப்ட்வேர் இருக்குன்னா அதுல அட்வான்ஸ் லெவல் சாப்ட்வேர் கண்டுபிடிச்சிருவாங்க. 10 வெர்சன், 10 இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. 1 இம்ப்ரூவ்மெண்ட் தான் முதல்ல வெளி சப்ளை பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா. கணக்கு வச்சிருப்பாங்க, எல்லாம் வாங்கிட்டாங்களா, எல்லாம் வாங்கிட்டாங்களா, மாத்துவான் மாத்துவான்.